Hello friends, welcome to Nanba you and me channel. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துல இருக்கிற fish market பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணி அதுல ஆளுங்கற notification icon click பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு notification-ல வந்துரும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். காயம்புத்தூர் உக்கடத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டில் வெறும் ஃபிஷ் மட்டும் சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம செல்லமாக வளர்த்துற செல்ல பறவைகள் அப்புறம் செல்ல பிராணிகள் எல்லாமே அங்கே சேல் பண்ணுறாங்க. சில பேர்த்துக்கு பறவைகள் செல்ல பிராணியாக இருப்பாங்க, சில பேர்த்துக்கு விலங்குகள் செல்ல பிராணியாக இருப்பாங்க. மேக்சிமம் இங்கே எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற முயல் அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற கேஜி எல்லாமே இம்போர்ட்டட் கேஜாகவும் அவங்களே செஞ்சு சேல் பண்ணுற கேஜாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கேஜ் எல்லாமே இம்போர்ட்டட் கேஜ், கலரில் வெறும் கம்பியோடு இருக்கும். இது வந்து இம்போர்ட்டட் கேஜ். இம்போர்ட்டட் கேஜ்லேயும் ஃபுட்டு வைக்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் நின்று விளையாடுறதுக்கு தனியாக ஹேங்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் வுட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து அவங்களாம் செஞ்சு சேல் பண்ணுறது. அடுத்தது 90 கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் கோழி குஞ்சுங்க இங்கே நிறையா இருக்குது. கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கின்னி கோழி. கின்னி கோழி வந்து பண்ணைகளோட காவலனே சொல்லலாம். ஏன் கின்னி கோழி பண்ணையோட பாதுகாவலன்னு சொல்லுறாங்க அப்படின்னா, நார்மலாக டெய்லியும் பார்க்குறத விட வித்தியாசமாக ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை ஏதாவது விஷ ஜந்துகளை பார்த்துச்சு அப்படின்னா அது சிக்னல் காமிக்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிரும். அந்த சவுண்டை வச்சு நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். அதனால தான் இதை பண்ணையோட பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கின்னிக்கோழிக்கு மேலேயே ஒரு கேஜில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு கேஜ்லேயுமே வித்தியாச வித்தியாசமான கலரில் அழகழகாக வச்சுருக்காங்க. இந்த கேஜில் க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா புறாக்குன்னு தனியாக ரூம் செட் பண்ணி புறா அடவு காக்கிற மாதிரி நிறைய அறைகள் கொண்ட பாக்ஸ் பாக்ஸாக பெட்டிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. புறாவில் மரகத புறா, மயில் புறா, இந்த மாதிரி புறாவில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்துச்சு. புறாக்கு தேவையான ஃபுட்டும் தண்ணி அது எல்லாமே பக்கத்துலேயே அங்கேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வெரைட்டிக்கு தகுந்த மாதிரியும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரியும் இன்னொரு கேஜில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா சிக்ஸ் எல்லாத்தையுமே லைட் கலர் தனியாக, டார்க் கலர் தனியாக, இந்த மாதிரியும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கலர் சிக்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகிற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூண்டில் நிறைய முயல்களை வச்சுருந்தாங்க. இந்த முயல்கள் எல்லாமே வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் ரேட்டெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. முயலோட ரேட்டு ஜோடி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இதே சின்ன முயலாக இருந்துச்சு அப்படின்னா ரேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூக்கணாங்குருவி கூட டிசைனில் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே அடக்காக்கிறதுக்கு நிறைய டிசைன் டிசைனாக இந்த மாதிரி கூண்டலை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில் ஃபிச்சிஸ் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அதையுமே வெரைட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க.
இது கிரிராஜா கோழி நாட்டுக்கோழி வகையை சார்ந்ததல்ல, ஆனால் இது டெய்லியும் முட்டை வைக்கும், அடை காக்காது, அதுக்கு கீழே வாத்தும் இருக்குது. இந்த வாத்துக எடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபிச்சிஸ் பேர்ட். அதுக்கப்புறம் இது வாத்தோட சிக்ஸு. இதை ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, ரொம்ப சேல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நான் காமிச்ச வரைக்கும் அது மட்டும் சேல் பண்ணுறதில்ல, இங்கே வெள்ளை இலையும் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதையும் செல்லமாக வளர்த்துருக்கு, வாங்கிட்டு போனாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.